சிவகங்கை சீமை வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய பிறப்பு, திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையுடைய ராணியான கதை அப்படின்ட்டு இப்படி எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த பதிவை தொடரலாம். வேலு நாச்சியார் அவங்களுடைய கணவர் மற்றும் சிவகங்கை சீமையுடைய மன்னரான முத்துவடுகநாதரை சூழ்ச்சியால் படுகொலை பண்ண ஆற்காட்டு நவாப்பையும் ஆங்கிலேயர்களையும் எதிர்த்து போரிடுவேன், இழந்த தன்னுடைய நாட்டை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தாங்க. வேலு நாச்சியார் இப்படி ஒரு சபதத்தை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் படைகளை திரட்டினாங்க, வேலு நாச்சியார் எப்படி அவங்களுடைய 50வது வயசுல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு சிவகங்கை சீமையுடைய ராணியா மீண்டும் அரியணையில் ஏறினாங்க அப்படின்றதெல்லாம் பத்தி தான் டீடைலா நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. வேலு நாச்சியாரும் அவங்களுடைய கணவரான முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் உடன்கட்டை ஏறுறதுக்கு முன் வந்தாங்க. அப்போ முதன்மை மந்திரியான தாண்டவராய பிள்ளை வேலு நாச்சியாருக்கு அறிவுறுத்தல் கொடுக்கிறாரு. அவருடைய அறிவுறுத்தலுக்கு அப்புறம் வேலு நாச்சியார் உடன்கட்டை ஏறுறதுலேருந்து பின்வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம வேலு நாச்சியார் தன்னுடைய கணவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை எதிர்த்து போரிட்டு என்னோட நாட்டை மீட்டு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்திலேயே ஒரு சபதத்தையும் எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அரசனும் அரசியும் இல்லாத சிவகங்கை சீமை ஆற்காட்டு நவாப்புடைய கண்ட்ரோலுக்கு முழுமையா போகுது. ஆற்காட்டு நவாப் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மகன் கிட்ட சிவகங்கை சீமையை ஒப்படைச்சு இந்த நாட்டை நீ ஆட்சி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆற்காட்டு நவாப்புடைய மகனும் சிவகங்கை சீமைய ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேலு நாச்சியார் அவங்க குழந்தையோட எதிரி படைகள் கிட்ட இருந்து தப்பிச்சு மருத சகோதரர்கள் அதுக்கப்புறம் முதன்மை மந்திரியான தாண்டவராய பிள்ளை இவங்களோட உதவியோட வேலூர் வழியா திண்டுக்கல் இருக்கக்கூடிய விருப்பாச்சி கோட்டைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மன்னர் கை குழந்தையோட வந்த வேலு நாச்சியாரை பார்த்து நிபந்தனை இல்லாத அடைக்கலம் கொடுத்தாரு. தாண்டவராய பிள்ளை வேலு நாச்சியாருக்கு அரசியல் ரீதியா ரொம்பவே பக்கபலமா இருந்தாரு. மருது சகோதரர்களும் வேலு நாச்சியாருக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்தாங்க. ஆற்காட்டு நவாப்புடைய கைக்கு சிவகங்கை சீமை முழுமையா போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரமா கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. முத்துவடுகநாதருடைய நல்லாட்சியில மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து நலத்திட்டங்களுமே புறக்கணிக்கப்பட்டது. மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் அரசால அபகரிக்கப்பட்டது. மக்கள் பல விதங்கள்ல துன்பப்படுத்தப்பட்டாங்க. அந்த டைம்ல தாண்டவராய பிள்ளை கிட்ட இருந்து கடிதத்தின் மூலமா நம்மளுடைய ராணி நமக்காக சீக்கிரமே வருவாங்க, ராணி ரொம்பவே பாதுகாப்பா தான் இருக்காங்க, நம்மளுடைய அரசியல் வாரிசும் பாதுகாப்பா தான் இருக்கு, சீக்கிரமே ராணி நம்ம நாட்டை மீட்டெடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தாண்டவராய பிள்ளை மூலமா மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. வேலு நாச்சியார் திண்டுக்கல் விருப்பாச்சி கோட்டைகள்ல இருந்தபடியே போருக்கான படைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. முதல் விஷயமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை சீமையில தாய் நாட்டுக்காக போராட துடிக்கக்கூடிய 5000 பெண்கள் வரைக்கும் வேலு நாச்சியார் இருக்கக்கூடிய விருப்பாச்சி கோட்டையை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. வேலு நாச்சியார் அந்த 5000 பெண்களை வச்சு ஒரு மகளிர் படைய முதன் முதலா உருவாக்குனாங்க. அந்த 5000 பேருக்கும் ராணியே முன்வந்து போர் பயிற்சிகளை பயிற்றுவித்தாங்க. அப்போ ராணி சைடு போருக்காக 5000 பெண்கள் கொண்ட மகளிர் படை ரெடியா இருந்தது. அந்த மகளிர் படைக்கு ராணி உடையாள் மகளிர் படை அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க. எதுக்காக அந்த மகளிர் படைக்கு உடையாள் அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. வேலு நாச்சியார் அவங்க குழந்தையோட வேலூர்ல இருந்து காட்டு வழியா தப்பிச்சு திண்டுக்கலுக்கு வரும்போது அங்க அந்த காட்டுக்குள்ள ஆடு மேய்த்துட்டு இருந்த ஒரு சிறுமி கிட்ட தான் வழி கேட்டிருந்திருக்காங்க. அந்த சிறுமி வேலு நாச்சியாருக்கு சரியான வழியையும் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ வேலு நாச்சியார் அந்த சிறுமி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா என்னை தேடி எனக்கு பின்னாடி எதிரி படைகள்ல இருந்து சில பேர் வருவாங்க, அவங்க உன்கிட்ட வழி கேட்கலாம், அப்போ நீ எனக்கு சொன்ன இந்த சரியான வழியையே சொல்லாம ஒரு மாற்று வழியை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலு நாச்சியார் அங்கிருந்து போயிருந்திருக்காங்க. வேலு நாச்சியார் சொன்ன மாதிரியே அந்த வழியா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 2-3 பேர்
பேர் வந்திருந்திருக்காங்க. வந்துட்டு அந்த சிறுமி கிட்ட இந்த வழியா யாராச்சும் போனாங்களா, அவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அந்த சிறுமி என்ன பதில் சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வழியா ஒருத்தவங்க போனாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படின்றது வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனா அதை பத்தி உங்ககிட்ட நான் என்ன ஆனாலுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டு பயங்கரமா கோபமான எதிரி படைகள் அந்த இடத்திலேயே அந்த சிறுமியை கொன்றிருந்திருக்காங்க. அந்த சிறுமியுடைய பேர் தான் உடையாள். இந்த விஷயம் எல்லாமே வேலுநாச்சியாருக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் அந்த சிறுமியோட நினைவா அவங்க உருவாக்குன 5000 பேர் கொண்ட மகளிர் படைக்கு உடையாள் மகளிர் படை அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் வேலுநாச்சியாருக்கு ராஜதந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் பொதுவான எதிரி மைசூர் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஹைதர் அலி. அதனால அவர்கிட்ட நிச்சயமா நம்ம உதவி கேட்டு அவருடைய படைகள் நமக்கு உதவி பண்ணுச்சுன்னா இவங்களை ரொம்பவே ஈஸியா எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேலுநாச்சியார் யோசிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, மைசூரை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஹைதர் அலிக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓலை மூலமா அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா வேலுநாச்சியார்கிட்ட இருந்து போன ஓலைக்கு ஹைதர் அலி கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே இல்லை. ஆனா வேலுநாச்சியார் தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 வருடங்களா இந்த விஷயத்தெல்லாம் எழுதி ஓலையா ஹைதர் அலிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எந்தவித பதிலுமே 7 வருஷங்களா கிடைக்காமவே இருந்திருக்கு. இறுதியா ஹைதர் அலி ஒரு நாள் 7 வருடங்கள் கழித்து திண்டுக்கலுக்கு வரதா ஒரு செய்தி வேலுநாச்சியாருக்கு தெரிய வருது. அப்போ வேலுநாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய 3 படை வீரர்களை ரெடி பண்ணி அவங்க கிட்ட ஓலைய கொடுத்து ஹைதர் அலி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. வேலுநாச்சியாருடைய 3 படை வீரர்களும் ஹைதர் அலி கிட்ட போயிட்டு வேலுநாச்சியார் கொடுத்து அனுப்பின அந்த ஓலைய கொடுக்கறாங்க. அதை வாங்கின ஹைதர் அலி உங்களுடைய ராணி வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ அந்த 3 படை வீரர்கள்ல ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா, தலையில இருந்த தலைப்பாகைய அவிழ்க்கிறாங்க. பார்த்தா வேலுநாச்சியார் படை வீரருடைய உருவத்துல ஹைதர் அலி கிட்ட போயிருந்திருக்காங்க. அதை பார்த்த ஹைதர் அலி ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருந்திருக்காரு. அதன் பிறகு வேலுநாச்சியார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹைதர் அலியுடைய தாய்மொழியான உருது மொழியிலேயே ஹைதர் அலி கிட்ட ரொம்பவே சரளமா பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதை கேட்ட ஹைதர் அலிக்கு ரொம்பவே வியப்பாயிருந்திருக்கு. அதன் பிறகு வேலுநாச்சியார் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையுமே உருது மொழியிலேயே ஹைதர் அலி கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்ட ஹைதர் அலி, உனக்கு தேவையான போர் படைகள்ல இருந்து போர் கருவிகள்ல இருந்து எல்லாமே நான் கொடுக்கறேன், உனக்கு பக்கபலமா இருக்கேன், உனக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்படி வேலுநாச்சியார் சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையார் கோவில் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 3 படை பிரிவுகளை உருவாக்குறாங்க. இதுல இவங்க போர் புரியறதுக்கு ஏத்த நாளா விஜயதசமி நாள்தான் வந்துட்டு தேர்வு பண்றாங்க. ஏன்னா அன்னைக்குதான் கோட்டையுடைய கதவு திறந்து இருக்கும், பெண்கள் விளக்கு ஏத்துறதுக்காக கோட்டைக்குள்ள போவாங்க, விசேஷம் நடக்கும் அப்படின்றதுனால அந்த நாளதான் போர் புரியறதுக்கு ஏத்த நாளா தேர்வு பண்றாங்க. இங்க சிவகங்கை பிரிவு வேலுநாச்சியாருடைய தலைமையிலேயே போர் புரிய போகுது. அதே மாதிரி திருப்பத்தூர் பிரிவு நல்லியம்பலம் அப்படின்றவருடைய தலைமையில போர் புரியறாங்க. அடுத்ததா காளையார் கோவில் பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவு மருது சகோதரர்களுடைய தலைமையில போர் புரியறாங்க. இதுல கடைசியா இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருடைய 5000 பெண்கள் கொண்ட மகளிர் படை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு கோட்டையுடைய கதவு திறந்திருக்கும் போது கோட்டைக்குள்ள இறங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது பெண்கள் அன்னைக்கு கோட்டைக்குள்ள விளக்கு ஏத்துறதுக்காக வரிசையா போவாங்க. அப்போ அந்த பெண்களோட பெண்களா கலந்து மாறு வேஷத்துல வேலுநாச்சியாருடைய மகளிர் படை இறங்குறதுக்கு இருக்காங்க. அவங்களோட ஆடைக்குள்ள ஆயுதங்களை மறைச்சு எடுத்துட்டு போய் கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய காவலாளிகளை தாக்குறதுக்காக போறாங்க. வேலுநாச்சியாருடைய படைகள் போன 3 இடத்திலுமே வெற்றி பெற்றாங்க. வேலுநாச்சியாருடைய மகளிர் படையும் கோட்டைக்குள்ள போறாங்க. கோட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மகளிர் படையுடைய தலைவியா இருந்த குயிலி அப்படின்றவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்க பண்ண அந்த செயல்தான் வேலுநாச்சியாருடைய வெற்றிக்கு ஒரு மிக பெரிய பங்கா இருந்தது. குயிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கோட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க விளக்கு ஏற்றத்துக்காக வச்சிருந்த அனைத்து எண்ணெய்களையுமே விளக்குல இருந்து எடுத்து அவங்க மேல பூசிக்கிறாங்க. பூசிக்கிட்டு அவங்க மேல தீ வச்சுக்கிறாங்க. அடுத்ததா அவங்க பண்ணது என்னன்னா, அந்த கோட்டைக்குள்ளதான் வெள்ளையர்கள் மொத்தமா
சேர்த்து வச்சிருந்த வெடி பொருள்களுடைய கிடங்கு இருந்தது. அந்த கிடங்குக்குள்ள உடல்ல தீ பற்றின மாதிரியே குதிச்சிடுறாங்க. அப்போ வெள்ளையர்கள் மொத்தமா சேர்த்து வச்சிருந்த வெடி மருந்துகள் எல்லாமே சிதறி போயிடுது. அதன் பிறகு வேலுநாச்சியார் ஈஸியா கோட்டையை கைப்பற்றுறாங்க. 1780 ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் வேலுநாச்சியார் அவங்களுடைய நாட்டை மீட்டெடுக்கிறாங்க. அவங்க எடுத்த சபதத்தையுமே முடிச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சப்போ வேலுநாச்சியாருக்கு 50. அந்த வயசுலயுமே கடுமையா போர் புரிஞ்சு அவங்களோட ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. சிவகங்கை சீமையில பறந்துட்டு இருந்த ஆங்கிலேயர்களுடைய கொடியை இறக்கிட்டு இவங்களுடைய கொடியான அனுமன் கொடியை சிவகங்கை சீமையில பறக்க விடுறாங்க. வேலுநாச்சியார் திரும்பவும் சிவகங்கையுடைய ராணியா அரியணையில ஏறுறாங்க. வேலுநாச்சியார் அவங்களோட பொண்ணுக்கு இளவரசி பட்டம் சூட்டினாங்க. மருது சகோதரர்களை முதன்மை மந்திரிகளா நியமிச்சாங்க. வேலுநாச்சியாருடைய அரசாட்சியில சிவகங்கை பல முன்னேற்றங்களை அடைந்தது. படையெடுப்பால தாக்கப்பட்ட கோட்டைகள் திரும்பவுமே சீரமைக்கப்பட்டது. ஏரி ஆறு குளங்கள்னு தூர்வாரப்பட்டு நீர்ப்பாசன வசதிகளுமே ஏற்படுத்தப்பட்டது. விவசாயமே செழிக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு வேலுநாச்சியார் அவங்களுடைய கடைசி காலத்தை விருப்பாச்சி கோட்டையில தான் கழிச்சாங்க. கரெக்டா 1796 டிசம்பர் 25ஆம் தேதி வேலுநாச்சியார் உடல்நல குறைவால உயிரிழந்தாங்க. இதன்படி இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலுநாச்சியார் தான். வடக்கே ஜான்சிராணி அவர்களுடைய வரலாறு பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய வரலாறு பத்தி நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு இந்த பதிவு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறேன்.